எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். சிங்கப்பூரில் படிக்க வரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து கோர்ஸ் செலெக்ஷன். அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும். ஆனால் வந்து அந்த ஆசை ஆசையாகவே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், அதாவது இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னா என்னால் என்னென்ன கோர்சஸ் படிக்க முடியும், இல்லை எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது அது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அந்த கோர்ஸ் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. ஒன்று வந்து NUS, அப்புறம் வந்து NTU, அதுக்கப்புறம் SUTD, அடுத்தது வந்து SIT. ஸோ இந்த நாலு தான் வந்து ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டிஸ். இந்த நாலில் படித்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் அதையும் சிங்கப்பூர்லேயே வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸில் ஜாப்ஸ் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ எம் நாட் ஷியோர் எந்த அளவுக்கு அப்படின்னு. ஸோ வெளிநாட்டில் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் கோர்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணணுங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு ரெண்டு இருக்குது. எப்போவுமே வந்து உங்களோட மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே சீட் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதில் கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்கள் வேறு நாட்டில் இருக்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே அப்ளிகபிள் இல்லை, நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது, இல்லை பண வசதி எனக்கு இருக்குது, எனக்கு பணம் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சிங்கப்பூரில் இருக்கிற நாலு பெரிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி NUS, NTU, SUTD, SIT, இந்த நாலு தான் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். அது தவிர ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்குது. பட் வந்து இந்த நாளில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரெப்யூட்டேஷன் கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு, என்ன யூனிவர்சிட்டிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து டியூஷன் ஃபீ தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் டியூஷன் ஃபீ என்ன அப்படிங்கிறத உங்கள் கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லேயும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே எஜுகேஷ்னல் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எஜுகேஷ்னல் லோன் வாங்குறதுக்கு. அவங்களே வந்து நீங்கள் அட்மிஷன் போகும்போதே வந்து அந்த ப்ராசஸில் சொல்லிடுவாங்க உங்களுக்கு எஜுகேஷ்னல் லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எஜுகேஷ்னல் லோன் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஊர் மாதிரி இப்போ $15,000 ஃபீ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த $15,000 உங்களுக்கு எஜுகேஷ்னல் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபாரினர். ஸோ இந்த கோர்ஸோட ஆக்சுவல் ஃபீ என்னவோ அதுக்கு தான் வந்து லோன் கொடுப்பாங்க. இப்போ ஆக்சுவல் ஃபீ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரியன் PRக்கெல்லாம் வந்து அந்த ஃபீஸ் கிடைக்கும் $10,000 இருக்கும், நமக்கு $15,000 இருக்கும். ஸோ அந்த $10,000 தான் வந்து லோன் கொடுப்பாங்க. அதுவும் வந்து 10,000 ஃபுல்லாக கிடைக்காது, $9,000 லோன் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா $9,000 ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லோனில் போயிடும், மிச்சம் $6,000 வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கோர்ஸ், நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ வந்து ஒரு வருஷ கோர்ஸ் தான் எடுக்கிறீங்க, அதுவும் வந்து டியூவல் செமஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைமாக பிரித்து கட்டிக்கலாம் அந்த $6,000. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எடுத்தது வந்து ஒரு வருஷ கோர்ஸ் தான், பட் ஆனால் ட்ரை செமஸ்டர், அதாவது மூணு டைம் வந்து செமஸ்டர் இருக்கும். அப்படிங்கும்போது நான் வந்து மூணாக பிரித்து அதை வந்து கட்டிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட் செமஸ்டருக்கு வந்து 2000, செகண்ட் செமஸ்டர் 2000, தேர்ட் செமஸ்டர் 2000 சொல்லிட்டு நான் 6000 கட்டுறேன் அப்படின்னு அர்த்தம். உங்களோட கோர்ஸ் எந்த மாதிரி, அது எந்த டியூரேஷன், என்ன செமஸ்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த 6000 வந்து நீங்கள் கட்டுறதாகவும் 9000க்கு லோன் போடுறதாகவும் இருக்கும்போது, 9000 வந்து நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் 0% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து படிச்சுக்கலாம், லோன் இருக்கும். நீங்கள் வந்து எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை படித்து முடிக்கிற வரைக்கும். அந்த பேமெண்ட் பண்ணாததுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்லை, ஏன்னா 0% இன்ட்ரெஸ்ட்டை. நீங்கள் படித்து முடித்த உடனே அந்த மாதத்தில் இருந்து, எந்த மாதம் படித்து முடிக்கிறீங்களோ அந்த மாதத்துல இருந்து வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும். அது வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டு இருக்கும். ஸோ ஒரு சர்டன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி அது பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஓன் கன்வீனியன்ஸில் பே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மந்த்லி $100 பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, பே பண்ணிக்கலாம், வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி $1000 பே பண்ணி நான் சீக்கிரம் என்னோடய எஜுகேஷன் லோனை முடிச்சிட்றேன்ப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஈஸியாக கட்டிடலாம். இது வந்து நம்ம ஊர்லேயும் இதே இது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, நான் ஊரில் எஜுகேஷன் லோன்லாம் எடுத்தது கிடையாது. பட் இங்கே நான் எஜுகேஷன் லோன் எடுத்து தான் படித்தேன். அடுத்தது வந்து 4வது விஷயம், நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா பார்ட் டைம். அதாவது நம்ம ஊர் மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்ட் டைம் பண்ணுறது அசிங்கம் அப்படின்னு கிடையவே கிடையாது. இங்கெல்லாம் நீங்கள் பார்ட் டைம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸு. ஸோ நீங்கள் வந்து இங்கே சிங்கப்பூர் வந்து பார்ட் டைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து NTU படித்தேன். NTU படிக்கும்போது NTU வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பார்ட் டைம் சாய்ஸஸ் வந்து இருக்குது. NTU வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னாலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ்க்கே வந்து ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி தேவைப்படுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக அந்த ப்ரொஃபஸருக்கு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த வேலைங்களை செஞ்சு கொடுத்தா போதும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வாரத்துக்கு 16 hours வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த 16 hours ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக $1000 மினிமம் ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி. நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன், அது வந்து இங்கிலீஷ் டியூட்டரிங் மாதிரி. கொஞ்சம் எல்லா நாட்டிலிருந்தும் ஆளுங்க படிக்க வருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சைனாலேருந்து இந்தியாவிலேருந்து வரும்போது இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்கு வந்து அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிராமட்டிக்கலாக மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிராமர் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட, ஐ மீன் நான் ஒர்க் பண்ண இடத்துல வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அவங்களோட பேப்பர்ஸ் அசைன்மெண்ட்டு இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் பார்ட் டைமாக. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு $22 அங்கே கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால, நீங்கள் வந்து ஒரு அண்டர் கிராடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $20 இல்லை $18 பர் ஹவர்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு $22 வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 16 மணி நேரம் எடுக்கும்போது உங்களுக்கு $1000 தாண்டி போயிடும். ஸோ இது வந்து நான் எப்படி இது பண்ணேன்னா, ஒரு செமஸ்டர் எனக்கு 3 மாதத்துக்கு நடக்கும். அப்படி 3 மாதம் நடக்கும்போது நான் என்னோடய பார்ட் டைம் மூலமாக எனக்கு வந்து 3 மாதம் சேலரி வந்திருக்கும், அதாவது 3000 வந்திருக்கும். ஸோ அந்த 3 மாதத்தில் நான் வந்து 2000 தான் கட்ட வேண்டி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என்னோடய $6000 நான் கட்ட வேண்டியதை மோஸ்ட்லி என்னோடய பார்ட் டைம் மூலமாக வர்ற அமௌண்ட்லேயே கட்டிடுவேன். வீட்டிலிருந்து நம்ம பணம் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது.
இல்லை ஒருவேளை வீட்டிலேருந்து பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சிங்கப்பூரில் ஆகிற செலவு, நீங்கள் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, இல்லை சிங்கப்பூர் நிறைய படிக்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி ஐலேண்டை, குட்டி குட்டி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு ட்ரிப் போகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து இந்த பார்ட் டைமில் கிடைக்கிற பணம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம். அதாவது நீங்கள் சிங்கப்பூர் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சொந்தக்காரங்க இங்கே இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் பார்த்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு யாரும் இங்கே தெரியாது, நீங்கள் தனியாக வர்றீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ரூம்ஸ் வந்து பார்த்துக்கணுங்க. எப்படின்னா இப்போ காலேஜ்லேயே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை ஹாஸ்டல் ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வெளியில் அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான ஒரு டாம் இருக்கும். அதாவது அதுவும் ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான், பட் ஆனால் யூனிவர்சிட்டிக்கு வெளியில் இருக்கும். ஸோ அந்த யூனிவர்சிட்டி டாம்லேயும் போய் நீங்கள் தங்கிக்கலாம். அது இல்லை, இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எனக்கு கிடைக்கல, இல்லை அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா, நீங்கள் மூணாவதாக என்ன பண்ணலான்னா ஹெச்டிபிஸில் போய் தங்கிக்கலாம். இங்கே பக்கத்தில் நிறைய ஹெச்டிபிஸ் இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் என்டியூவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சுற்றி சுற்றி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், ஐ மீன் ஹெச்டிபிஸ் இருக்கும். அந்த ஹெச்டிபிஸில் போய் நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நாலு பொண்ணுங்க இல்லை நாலு பசங்க அந்த மாதிரி, இப்போது டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரூமில் தங்கிக்கலாம், இல்லை உங்களோட ஒரு ரூமில் ரெண்டு பேர் தங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷேரிங்கில் தங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு தங்கிறதுக்கான இடமும் நல்லா ஒரு இதாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் எல்லாம் கிடச்சிருச்சு, நீங்கள் வந்தாச்சு, தங்கியாச்சு, படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்து என்ன ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும் அப்படின்னா லிவிங் எக்ஸ்பென்சஸ். எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சிங்கப்பூர் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகத்திலே வந்து சிங்கப்பூரில் வாழ்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக அப்படி கிடையாதுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கன்வீனியன்சஸ் இருக்கும். அதாவது நிறைய இடத்துல உங்களுக்கு கன்செஷன்ஸ் கிடைக்கும். இப்போது வந்து நீங்கள் ஒரு இடம் பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் ஃப்ளையர் இருக்குது, இல்லை ஜூ போகிறீங்க, பேர்ட் பார்க் போகிறீங்க, இங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்குன்ட்டு ஸ்டூடெண்ட் கன்செஷன் அப்படின்ட்டு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரூம் எப்படியோ ஷேர் பண்ணியிருக்கீங்க, இல்லை தனியாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். பரவாயில்ல, நான் ஷேர் பண்ணி இருந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் க்ராசரிஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, வெளியவே ஃபுல் த்ரீ மீல்ஸும் வந்து வெளியே சாப்பிட்றத விட ரூமில் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மீல், அட்லீஸ்ட் ஒரு மீல் வந்து நீங்கள் ரூமில் சமைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களோட எக்ஸ்பென்சஸில். நீங்கள் ரொம்ப நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா இங்கே வந்து ஜென்ரலாகவே வந்து வெளியே போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஒரு மீல் மினிமம் $5 இல்லாமல் சாப்பிட்றது கஷ்டம். அதுக்கு கம்மியாகவும் இருக்குது, பட் அது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ரொம்ப 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 கஷ்டம் நீங்கள் இங்கே சர்வைவ் பண்ணுறது. ஸோ பெஸ்ட் வந்து நீங்கள் வாங்கி, க்ராசரிஸ் வாங்கி சமைச்சிக்கிறது தான். அதே மாதிரி ட்ரிப்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி போங்க. தனியாக ஒரு ட்ரிப்புக்கு, சோலோ ட்ரிப் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இல்லை ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டோடு சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரிப் போன மாதிரியும் இருக்கும், எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தி இல்லாத மாதிரியும் இருக்கும், என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக ஒரு $1,000 மந்த்லி வச்சுக்க முடியும். என்ன தான் நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி செலவு பண்ணாலும் வந்து 1,000 to 1,500 மேலே போக வாய்ப்பே கிடையாது.
ஸோ உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்ட் டைம் ஒரு வேலை போகிறீங்க அப்படின்னா உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா உங்கள் பார்ட் டைம்லேருந்து சேலரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வசதிப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கலாங்க. அடுத்து இது வந்து கடைசியாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஸ்டில் இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, இங்கே வந்து தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், நிறைய டைம் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபீல் பண்ணும்போது அம்யூனிட்டிஸ், ஒரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அம்யூனிட்டிஸ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு இருக்குது அப்படிங்கிறது தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு அங்கே தங்குறதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறது தான். என்டியூவில் இல்லை இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ அம்யூனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ நான் என்டியூவில் படித்ததுனால என்னால் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ என்டியூவில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னா, ஜிம் வந்து நீங்கள் 24/7 போய்க்கலாம், ஃப்ரீ தான், உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அப்புறம் வந்து லைப்ரரிஸ் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லைப்ரரி இருக்கும். நீங்கள் இந்த லைப்ரரி தான் போகணும், அங்கே தான் போகணும்னு அவசியமே இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். அப்புறம் நிறைய கிளப்ஸ் இருக்குது, அந்த கிளப்ஸ்லலாம் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ தான், எதுக்கும் காசு கிடையாது. மேக்ஸிமம் ஒரு $10 கேட்பாங்களா இருக்கும், ஏன்னா வந்து நிறைய பேர் சும்மா ஜாயின் பண்ணுறேன்னு பேரில் போய் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு அட்மிஷன் ஃபீஸ் மாதிரி கேட்பாங்களா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7 விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப கேக் வாக்காக இருக்கும் நீங்கள் சிங்கப்பூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலையோ படிக்கிறது. ஒருவேளை இது ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். புதுசாக வந்து இங்கே என்னடா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா இன்னும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.